அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பா அழகுமீனான். இன்றைய தினம் எனக்கு பேச வழங்கப்பட்டுள்ள தலைப்பு சிவகங்கை சீமை வீர வரலாறு. தென்பாண்டி நாட்டினிலே சேதுபதி பூமியிலே பொன் பூத்த சீமை இது, புகழ் பாடும் சீமை இது. தெக்கூரும் ஒக்கூரும் சிறுவயலும் பூங்குடியும் திருப்பத்தூர் நரிக்குடியும் திருமயமும் முக்குணமும் நாலு கோட்டை நாடும் நாட்டரசன் கோட்டையரும் சேர்ந்து பெருமை தரும் சீமை இது. சிவகங்கை பாசமான ஊர், பண்பாடு நிறைந்த ஊர், அந்நியனை அடித்து விரட்டிய ஊர், அன்புக்கு அடிபணியும் ஊர். 1984 ராமநாதபுரம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து சிவகங்கை சீமை என்று உருவாக்கப்பட்டது. பின்பு 1997 சிவகங்கை மாவட்டம் என்று பெயர் மாற்றப்பட்டது. சோழ நாட்டு பூம்புகாரில் இருந்து வந்த நகரத்தார்கள், அதாவது பாண்டிய நாட்டுக்கு வந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் இந்த பகுதியில் அதிக அளவில் வாழ்ந்தார்கள். அதனால் இந்த பகுதிக்கு செட்டிநாடு என்ற மற்றொரு பெயரும் உண்டு. சிவகங்கை வீரத்திற்கு பெயர் பெற்ற ஊர். வீரவருத்தி வேலுநாச்சியார் ஆண்டவன் எங்கள் சிவகங்கை சீமை. வேலுநாச்சியார் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த செல்லமுத்து மன்னரின் மகளாக பிறந்து சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து கொண்டார். மன்னர் முத்துவடுகநாதர் காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார். இதை அறிந்த வேலுநாச்சியார் கோபமடைந்து ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க வேண்டும் என்று உறுதி பூண்டார். மருதப்ப சகோதரர்கள் மற்றும் ஐதரணியின் உதவியோடு வேலுநாச்சியார் முதலில் தன் கணவன் கொல்லப்பட்ட இடமான காளையார் கோவிலை வென்று மீட்டார். பின்பு சிவகங்கையை மீட்பதற்காக விஜயதசமி நாளன்று பெண்கள் மட்டுமே கோட்டைக்குள் செல்ல முடியும் என்பதால் பெண் படைப்பிரிவினர் குயிலியின் தலைமையில் கோட்டைக்குள் நுழைந்தார்கள். குயிலி வெள்ளைக்காரர்களின் ஆயுத கிடங்கை எரிப்பதற்காக தன் உடலிலே எரிநெய்யை ஊற்றிக்கொண்டு தீ வைத்து ஆயுத கிடங்கிலே குதித்து மொத்த கிடங்கையுமே தீக்கிரையாக்கினார். இதை அறிந்த வேலுநாச்சியார் குயிலியின் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் துணிவிற்கும் தலை வணங்கினர். இந்தியாவின் முதல் தற்கொலை போராளி சிவகங்கை சீமையை சேர்ந்த குயிலியே அவர். அது மட்டுமல்லாது வீரமருத்தி வேலுநாச்சியாரை காட்டிக் கொடுக்குமாறு உடையாள் என்ற பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர் மறுத்ததால் அவரை கொன்று விட்டார்கள். இதை அறிந்த வேலுநாச்சியார் உடையாளின் தியாகத்தை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக ஒரு நடுகளை நட சொன்னார். அந்த நடுகளில் காணிக்கையாக தன் தாலியை செலுத்தி வணங்கினார். வேலுநாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஐதரளியின் உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகமும் இணைந்ததால் அன்று சிவகங்கை மீட்கப்பட்டது. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவர் வீரமங்கை வேலுநாச்சியார். மருது சகோதரர்கள் ஆண்ட பூமி எங்கள் சிவகங்கை சீமை. மருது பாண்டியர்கள் கட்டிய காளையார் கோவில் எங்கள் சிவகங்கை. இந்த கோவிலில் இரண்டு பெரிய ராஜ கோபுரங்கள் இருக்கிறது. இதன் அருகில் மிகப்பெரிய தெப்பக்குளம் ஒன்று இருக்கிறது. மானாமதுரை முதல் காளையார் கோவில் வரை மக்கள் வரிசையாக நின்று செங்கற்களை கைமாற்றி இந்த கோவில் கட்டப்பட்டது. கட்டபொம்மனின் தம்பியான ஊமை துறைக்கு மருது சகோதரர்கள் அடைக்கலம் கொடுத்ததால் ஆங்கிலேயர்கள் மருது சகோதரர்கள் மீது மிகப்பெரிய போர் தொடுத்தார்கள். இந்த போர் கிட்டத்தட்ட 150 நாட்களுக்கு மேலாக நடைபெற்றது. இந்த போரின் இறுதியில் மருது சகோதரர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த அளவிற்கு அந்த காலத்திலேயே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வீர மரணம் அடைந்தவர்கள் தான் எங்கள் சிவகங்கை சீமையை சேர்ந்தவர்கள். சிவகங்கை வீரத்திற்கு மட்டும் பேர் பெற்ற ஊரல்ல. இங்கு உள்ள கட்டடக்கலையும் மிக சிறப்பு வாய்ந்தது. கலை நேர்த்தியும் கம்பீரம் மிக்க செட்டி நாட்டு மாளிகைகளை உள்ளடக்கியது. 80 முதல் 120 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இந்த கட்டடக்கலை மிக சிறப்பு வாய்ந்ததாக காட்சியளிக்கின்றது. திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டியில் 1600 வருடங்களுக்கு முன்னதாக கட்டப்பட்ட பிள்ளையார் கோவில் ஒன்று உள்ளது. இதுவே தமிழ்நாட்டில் முதன் முதலாக கட்டப்பட்ட பிள்ளையார் கோவில் என்ற பெருமையையும் பெற்றது. இந்த உலகத்தில் மொழிக்கு ஒரு கோவில் கட்டியவர்கள் என்றார். அது நம் தமிழர்களையே சார்ந்தது. அதுவும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடியில் உள்ள கம்பன் மணிமண்டபத்தில் தமிழன்னைக்கு என்று ஒரு தனி கோவில் இருக்கிறது. சிவகங்கை வீரத்திற்கும் பண்பாட்டிற்கும் நாகரிகத்திற்கும் பெயர் பெற்ற ஊர். அப்படிப்பட்ட இந்த ஊரிலே பிறந்ததை எண்ணி நான் பெருமை அடைகிறேன். சிவகங்கையின் பெருமையை பற்றி பேச இந்த ஒரு நாள் போதாது. எனவே நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.